வணக்கம் சமூக மீடியாவின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு தேசத்தின் ஒற்றுமை மற்றும் சக வாழ்விலேயே எதிர்காலம் தங்கியுள்ளது இத்தாலியில் பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு தீர்மானங்களும் செயற்பாடுகளும் இலங்கையை தனிமைப்படுத்துவதாக அமைந்துவிடக்கூடாது ஐநாவிற்கு அரசாங்கம் விளக்க டெல்டா பரவல் குறையவில்லை மீண்டும் வேகமாக பரவும் ஆபத்து பேராசிரியர் சந்திம ஜீவந்தர எச்சரிக்கை சட்டத்திரணி தடுத்து வைக்கப்பட்டது ஏன் ஐநாவின் அரசாங்கத்திற்கு மீண்டும் கடிதம் இலங்கை தமிழர்களுக்கு உரிமைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை திருச்சியில் ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவிப்பு இருபத்தைந்தாயிரம் கல்விசாரா ஊழியர்கள் இதுவரை தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளவில்லை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரம் மதுபானம் வீக்கலாம் மதுவரி திணைக்களம் அனுமதி நாட்டில் கோவிட் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டின் நிலையொன்று காணப்படுகின்ற போதிலும் டெல்டா வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் நிலை குறையவில்லை என்று ஸ்ரீ ஜேவகனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவ பிரிவின் பணிப்பாளரும் வைத்திய நிபுணருமான சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார் தற்போது அடையாளம் காணப்படும் வைரஸ் தொற்றாளர்கள் டெல்டா வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளதால் மீண்டும் வேகமாக டெல்டா வைரஸ் பரவக்கூடிய அச்சுறுத்தல் நிலை இருப்பதாகவும் கொழும்பில் டெல்டா திரிவானது புதிய திரிவாக மாற்றமடைந்து வேகமாக பரவி வருகின்றது நாட்டில் கோவிட் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதுடன் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளது இந்நிலையில் வைரஸ் பரவல் நிலைமைகள் குறித்து வினவிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் டெல்டா வைரஸ் நாட்டில் வேகமாக பரவிக்கொண்டுள்ளது இறுதியாக நாம் முன்வைத்த அறிக்கையில் கூட தொற்றாளர்களில் தொன்னூற்றி ஐந்து புதிய டெல்டா வைரஸ் தொற்று தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்பதை வெளிப்படுத்தியிருந்தோம் ஏப்ரல் மாதம் அளவில் இலங்கை டெல்டா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்ட பின்னர் அன்று தொடக்கம் நாளாந்தம் டெல்டா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்து வருகின்றது இவ்வாறான நிலையில் நாடு மீண்டும் நீண்ட முடக்கத்திற்கு சென்றுள்ள நிலையில் நிலைமைகளை கட்டுப்படுத்த இது சாதகமாகவே உள்ளது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் குறித்த ஒரு மாத காலத்தில் கோவிட் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது என்பதற்காகவோ அல்லது கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையில் குறைவை காட்டுகின்றது என்பதற்காகவோ நாடு பாதுகாப்பான நிலையில் உள்ளது என்று கருதுவது தவறானதாகும் இன்னமும் நாட்டில் டெல்டா வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் நிலையை காணப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார் பொருளாதார அரசியல் மற்றும் சமூக இலக்குகளை அடையும் போது பெரும்பாலும் நமது எதிர்காலம் ஒரு தேசம் என்ற ரீதியில் அதன் ஒற்றுமை மற்றும் சக வாழ்விலையை தங்கியுள்ளது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இத்தாலியின் போலோக்னா நகரில் நடைபெறும் ஜி டுவெண்டி சர்வமத மாநாட்டின் ஆரம்ப தினமான நேற்று முதலாவது அமர்வில் உரையாற்றிய போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜி டுவெண்டி அரசு தலைவர்களின் மாநாடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய இரு தினங்களில் இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு ஜி சர்வமத மாநாடு இடம்பெறுகிறது இதில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஜி டுவெண்டி சர்வமத மாநாட்டில் உரையாற்றினார் இனமதம் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை என்பட எமது பிராந்தியத்தின் முக்கிய அம்சமாகும் எமது நாடுகளில் பல்வேறு இனமத மற்றும் கலாச்சார பின்னணிகளை கொண்ட மக்கள் வசிக்கின்றன எனினும் இவ்வேறுபாடுகளுக்கு மத்தியில் ஒன்றிணைந்து பல்வேறு சமூகங்களை ஒன்றிணைத்து முதிர்நிலை தேசம் என்ற உணர்வை கட்டியெழுப்பும் சவாலுக்கு நாம் பதிலளித்துள்ளோம் பொருளாதார அரசியல் மற்றும் சமூக இலக்குகளை அடையும் போது பெரும்பாலும் எமது எதிர்காலம் ஒரு தேசம் என்ற ரீதியில் அதன் ஒற்றுமை மற்றும் சமூக வாழ்விலையே தாங்கியுள்ளது தீவிரவாத சித்தாந்தங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகள் என்பன நமது யுகத்தின் மிக முக்கியமான சவாலாகும் என்று தெரிவித்துள்ளார் பொறுப்புக்கூறலை கட்டியெழுப்புவதில் இலங்கை இதய சுத்தியுடன் செயற்படுகின்றது இந்நிலையில் பிரச்சினைகளை தீர்ப்பதில் உறுதியானதும் தொடர்ச்சியானதுமான முன்னேற்றம் காணப்பட்ட போதிலும் போர்வையின் செயற்பாடுகளும் தீர்மானங்களும் இலங்கையை தனிமைப்படுத்துவதாக அமையக்கூடாது என்று ஜெனீவாவில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதல் நாள் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை குறித்த விவகாரம் உள்ளடக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சல்ட் அமர்வின் போது இலங்கை குறித்த வாய்மொழி அறிவிப்பை முன்வைக்க உள்ளார் மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகள் மற்றும் நிரந்தர சிறப்புரிமைகள் கொண்ட அமைப்புகளுக்கு கருத்து தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன அதேவேளை பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது முப்பது ஒன்று தீர்மானத்தில் இருந்து விலகியமை உள்ளிட்ட பல நடவடிக்கைகளால் இலங்கை முழு அளவில் பொறுப்பு கூடுதலுக்கான கதவுகளை அடைத்துள்ளதாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்நிலையில் ஜெனிவாவின் நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானமானது இலங்கையை தனிமைப்படுத்தும் என்பதோடு வெளியக தகவல் சேகரிப்பு பொறிமுறைகளை முற்றிலும் நிராகரிப்பதாகவும் இத்தகைய ஒரு சர்வதேச கவனம் இலங்கை மீது தேவையற்றது என்பதை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு இம்முறை அனுப்பி வைத்துள்ள விளக்கமளிப்பில் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் வெகுவாக அதிகரித்து வரும் வெறுப்புணர்வு பேச்சுக்கள் வன்முறை சம்பவங்கள் மற்றும் சிறுபான்மையின முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிராக கிஜாஸ் கிஸ்புல்லா ஆஜராவதையும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதையும் நிறுத்துவதற்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது மனித உரிமைகள் பாதுகாவலர்கள் தொடர்பான ஐநாவின் விசேட அறிக்கையாளர் மேரி லோரரினால் இலங்கை அரசாங்கத்திற்கு எழுதப்பட்டிருக்கும் கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது தீவிரவாத செயற்பாடு தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான கியாஸ் கிஸ்புல்லா கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மேலும் ஏழு மனித உரிமைகள் சார் நிபுணர்களுடன் இணைந்து ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் எட்டாம் திகதி கடிதம் ஒன்றை எழுதியிருந்தேன் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையில் எதிர்பெறும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் எதிர்பார்க்க முடியாது என லங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார் இருப்பினும் பொருளாதார நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் மீது தொடர்ந்து சுமைகளை அதிகரிப்பதை நாங்கள் எதிர்கொண்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக ஜனாதிபதி பிரதமருடன் கலந்துரையாடுவதற்கு நேரம் கேட்டிருக்கும்

காலி பிரதேசத்தில் இடம்பெற்ற மத நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்கள் பாரிய பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் அவ்வாறு இருக்கும் மக்கள் மீது தொடர்ந்து சுமைகளை ஏற்றுவதை சோசியலிச கட்சி என்ற வகையில் நாங்கள் எதிர்க்கின்றோம் சாதாரண மக்கள் மீது வரி சுமைகளை ஏற்றக்கூடாது வசதி படைத்த தனவந்தர்களிடம் இருந்து வரி அறவிடுவதில் பிரச்சனை இல்லை பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் மீது மேலும் வரி சுமைகளை அதிகரிப்பது நியாயம் இல்லை என்று தெரிவித்தார்

நாட்டில் மேலும் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் எழுபத்தி ஏழு ஆண்களும் அறுபத்தி ஏழு பெண்களும் உள்ளடங்குகின்றனர் அந்த வகையில் முப்பது வயதுக்கு கீழ்பட்டவர்களில் ஒரு பெணும் முப்பது தொடக்கம் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு இடைப்பட்டவர்களில் பதினாறு ஆண்களும் ஐந்து பெண்களுமாக இருபத்தி ஒரு பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் அறுபத்தி ஓர் ஆண்களும் அறுபத்தி ஒரு பெண்களுமாக நூற்றி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை பதினோறாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறாக உயர்வடைந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக மட்டும் தெரிவு செய்யப்பட்ட சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் விசேட அனுமதி பத்திரம் உள்ள இடங்களில் மதுபான விற்பனை செய்ய மதுவரி திணைக்களம் அனுமதி அளித்துள்ளது உரிய சுகாதார வழிகாட்டல்களின் பிரகாரம் பயோபபிள் திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளாக வரும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் சுற்றுலா ஹோட்டல்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மது அனுமதி பத்திரத்தின் பிரகாரம் மதுபானம் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் கபிலகுமார சிங்க தெரிவித்துள்ளார் சுகாதார சேவைகள் பணி நாயகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டல்களுக்கு அமைய சுற்றுலா ஹோட்டல்களில் தாங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் வசதிக்காக எஃப் எல் அனுமதி பத்திரம் வகையான ஹோட்டல் அனுமதி பத்திரம் எஃப் எல் எயிட் அனுமதி பத்திரம் வகையான ஹோட்டல் மதுபான நிலைய விற்பனை அனுமதி பத்திரம் ஆகியவற்றின் கீழும் புடிக் விழா எனப்படும் ஹோட்டல் பிரிவுகள் தொடர்பிலும் இந்த மதுபான அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினரான ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் தமிழகத்தில் திருச்சிக்கு சென்றுள்ளார் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அகதிகள் முகாமில் வாழும் இலங்கை மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கி இந்திய வம்சாவளி மக்களாக ஏற்றுக்கொள்ள மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையில் கொரோனா காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இலங்கையில் புதிய அரசு தேர்வு செய்யப்பட்டு ஓராண்டு காலமான நிலையில் பல புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன மக்கள் பாதுகாப்புக்கு எந்த இடை ும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக குடிநீர் பாவனைக்கான கட்டணங்கள் செலுத்தும் விகிதம் அறுபதாக குறையுள்ளது இதனால் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை எதிர்காலத்தில் கடும் நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் எனவே எதிர்காலத்தில் சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினர் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களுக்கு முடியுமான விதத்தில் குடிநீர் பாவனை கட்டணத்தை செலுத்துமாறு வேண்டுகோள் விடுப்பதுடன் இந்த கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பொதுமக்கள் மக்கள் கட்டணங்களை செலுத்துவதை கட்டாயப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாடசாலைகளில் சாலைகளை நடத்துபவர்கள் பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் ஏனைய சிற்றூழியர்கள் உள்ளிட்ட கல்விசாரா ஊழியர்களில் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேர் இன்னமும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளவில்லை என்று தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவ்வாறானவர்கள் துரிதமாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கும் தெரிவித்துள்ளார் அத்தோடு பன்னிரண்டு பதினெட்டு வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் பணிகளை சிறுவர் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர்கள் காணப்படுகின்ற வைத்தியசாலையிலேயே வழங்கப்பட வேண்டும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்தால் மாத்திரமே தடுப்பூசி வழங்கிய பின்னர் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் பணிகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் துறை வல்வெட்டியில் குடும்ப தகராறு காரணமாக இரண்டு பிள்ளைகளின் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பித்த உறவினர்கள் இருவரும் மூன்று வாரங்களின் பின்னர் இன்று திருகோணமலையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சுப்பிரமணியம் கிருஷாந்தன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே கொல்லப்பட்டுள்ளார் கொலையில் ஈடுபட்டவர்களாக தெரிவிக்கப்படும் உறவினர்கள் இருவர் தலைமறைவாகிய நிலையில் தேடப்பட்டு வந்தனர் சந்தேக நபர்கள் திருகோணமலை போலீஸ் பிரிவில் உள்ள சின்னத்தோட்டம் மதவடி என்ற பகுதியில் தலைமறைவாகியுள்ளதாக காங்கேசந்துறை பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிறப்பு குற்ற தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது இதற்கமைய திருகோணமலை போலீசார் எடுத்த நடவடிக்கையில் நாற்பத்தி ஒரு வயது சந்தேக நபர் காலை கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றவர் மாலை நேரத்தில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் திருகோணமலை நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்